தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு நம்மக்கிட்ட இந்த ஆன்சர் கீ சேலஞ்சு ஓஎம்ஆர் சேலஞ்சை பற்றிலாம் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் கிளியர் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடிக்கடி வெப்சைட் வந்து விசிட் பண்ணணும். NEET.NTA.NIC.IN அப்படின்னு சொல்கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட், இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னி தான் நமக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ, டிஸ்பிளே ஆஃப் ஸ்கேன்ட் இமேஜஸ், ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் டிஸ்பிளே ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷனாக நமக்கு இருக்கும். நீங்கள் அதுக்கு உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் கீ சேலஞ்செல்லாம் என்னைக்குள்ளே நீங்கள் செய்யணும் அப்படின்ற அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்சர் கீ எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணுறது, என்னென்ன டவுட் நீங்கள் கேட்டிங்களோ அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஆன்சர்க்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு 200 பே பண்ண போகிறீங்க. இது வந்து செப்டம்பர் 2 இன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு. 11:50 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர்க்கு சேலஞ்சாக இருந்தாலும் சரி, ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அதாவது ஓஎம்ஆர் ஷீட் சேலஞ்சாக இருந்தாலும் சரி, இது வந்து இன்றைக்கி அதாவது செப்டம்பர் 2 இன்றைக்கி 11:50 லாஸ்ட் டேட்டு, அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிருவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஆன்சர்க்கு சேலஞ்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பொதுவானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறாக இருந்ததுன்னு சொன்னால் அது அவங்களே சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லிவிட்டு அது ஓகே அப்படின்னு சொன்னால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளிகேபிள்ன்ற மாதிரி வரும். அது எல்லோரும் பே பண்ணணுமாலும் அது தேவைப்படாது. ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலோட ஓஎம்ஆர் ஷீட். அந்த ஓஎம்ஆர் நீங்கள் எழுதுனது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்றதுனால அது உங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகேபிள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்று. ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சொல்ல போகிற விஷயமே வந்து நம்ம ஆன்சர்க்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்சர்க்கு நம்ம சேலஞ்ச் பண்ணது வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்றீங்க. வெப்சைட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லாகின் ஐடியெலாம் உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து டேட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஆன்சர் கீ வந்து வியூ பண்ணுறதுக்கும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் லிங்க்கு, ஆன்சர் கீ சேலஞ்சு லிங்க் ஒன்று இருக்கும். அதே போல் வந்து ரெஸ்பான்ஸ் ஓஎம்ஆர் ஷீட் சேலஞ்சு வந்து ஒரு ஆப்ஷன், 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கல, நீங்கள் வெப்சைட்டில் போய் போனீங்கன்னா ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உள்ளே போய்ட்டு இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஆன்சர் கீ எடுக்கிறீங்க, ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்காக அதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் நம்பர்ஸ், அதாவது உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அந்த Q1 Q2 அந்த மாதிரி அந்த கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கோடு அந்த கோடை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கோடு அந்த கொஸ்டின்க்குரிய ஆன்சர்லாம் சைடில் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்ட் ஆன்சர் இருக்கும். அதில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1, 2, 3, 4 கொஸ்டின் நம்பரும் அதுக்குரிய ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து ஒரு ஆப்ஷன், 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனில் தான் நீங்கள் என்ன செய்யணும், எது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4th ஆன்சர் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அல்லது 2nd ஆன்சர் தான் கரெக்ட், கொஸ்டின் நம்பர் 2 தான் கரெக்ட்னு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அது தவறு, 2nd ஆன்சரோ அல்லது 1st ஆன்சரோ தான் கரெக்ட்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த 1st நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு ரைட் சைடில் இருக்கிறத நீங்கள் டிக் பண்ணணும். அப்படி நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா 200 பே பண்ணணும். 1st கொஸ்டினுக்கு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க, அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ உள்ளே போகிறீங்க. சப்போஸ் ஒரு 10th கொஸ்டினுக்கு 1 தான் கரெக்ட் ஆன்சர்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, நன் ஆஃப் திஸ்ன்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி 2 கொஸ்டின் டிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ராசஸ், நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அது பேமெண்ட் ஆப்ஷன் போகும். நீங்கள் காமிச்ச ரெண்டையுமே காமிக்கும், அது பேமெண்ட் ஆப்ஷன் உள்ளே போனவுடனே நீங்கள் 400 2 கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க, 2 கொஸ்டினுக்கு 400 நீங்கள் பே பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். இன்கேஸ் உங்களுக்கு இதுதான் கரெக்டு, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற விரும்புகிறீங்க, வேறு ஏதாவது புக்லெட் அப்லோட் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வச்சு நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறீங்களா, அந்த ஆன்சருக்குரிய ப்ரூஃப் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா, அதாவது உங்களுடைய புக்லெட் கையில் வச்சுருக்க புக்கு இருக்கும், புக்கில் தான் இந்த ஆன்சர் இருக்குது, எங்கள் கைடில் வந்து இந்த ஆன்சர் இருக்குது, ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு PDF ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் அப்லோடும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா 200, 2 கொஸ்டின் பண்ணிங்கன்னா 400 அப்படின்னு சொல்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஓரலாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கல. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். மறக்காமல் இன்றைக்கி 11:50 அந்த சேலஞ்ச் எல்லாமே நீங்கள் முடிச்சிருங்க. நமக்கு ஃபைனல் ஆன்சருக்கு 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸ்கோர் கார்டு. அதில் ஏதாவது தள்ளி போகுமான்றது நம்ம இப்போ சொல்ல முடியாது, ஏதாவது கிட்ட வரும்போது நமக்கு தெரிய வரும். அது ஃபைனலாக வந்தால் திரும்ப கரெக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து MCCயோட கால் ஃபார் வரும், அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவோட கவுன்சிலிங் கால் ஃபார் வரும். நெக்ஸ்ட் உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ச்சியாக சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.